ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டென் டு தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரஜினிகாந்தை வச்சு 25 படங்களுக்கு மேலாக எடுத்த எஸ்பி முத்துராமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் படங்களை எங்கள் மரது வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க யஜுமா அப்படி வந்து நிற்பானே, அந்த மாதிரி கபாலி நினச்சியாடா கபாலிடா. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவர் நடிப்பில் வெளியாகும் படங்கள் அனைத்துமே கோடிக்கணக்கில் வசூலை பெறும். இப்போ கூட அண்ணாத்தா படத்தில் நடித்துவிட்டு நேற்றைக்கு சென்னைக்கு திரும்பியிருக்காரு. அதேபோல் சூப்பர் ஸ்டார் கிங்காங்கிற்கு ஃபோன் செய்து சினிமாவில் வாய்ப்பு வேண்டுமானால் தயங்காமல் கேளுங்கள் என்று கூறிய ஆடியோவும் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. தமிழ் சினிமாவின் துணைவனாக இருக்கும் ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் மற்ற நடிகர்களைப் போல வெற்றி மற்றும் தோல்வி படங்களை தான் கொடுத்துருக்காரு. இவரது சினிமா வாழ்க்கையில் தூக்கிவிட்டது ஒரே ஒருவர் தான், அவர்தான் எஸ்பி முத்துராமன். இவர் தமிழ் சினிமாவிலே ஒரு அடையாளத்தை பிடித்தவர். இவர் இப்போ இருக்க சங்கர், பாலா மாதிரி அந்த காலத்திலே மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். இவர் எஸ்பி முத்துராமனுக்கு ஜெய்சங்கர், சிவாஜி, ரஜினி மற்றும் கமல் போன்றவர்கள் நெருங்கிய நண்பர்கள். இவர் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 72 படங்களுக்கு மேலாக இயக்கியிருக்காரு. அதிலும் இவர் இயக்கத்தில் வெளியான களத்தூர் கண்ணம்மா திரைப்படம் இவருக்கு ஒரு அடையாளமாகவே அமைந்தது என சொல்லலாம். இவர்தான் ரஜினியை வைத்து 25 படங்களுக்கு மேலாக இயற்றியவர். ரஜினி மற்றும் இவர் கூட்டணி இயக்கிய படங்களை பற்றி இப்போ பார்ப்போம். 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. புவனா ஒரு கேள்விக்குறி 1977, ஆடுபுலி ஆட்டம் 1977, பிரியா 1979, 6-60 வரை 1979, முரட்டுக்காலை 1980, கழுகு 1981, இராணுவ வீரன் 1981, நெற்றிகன் 1981, போகிரி ராஜா 1982, புதுக்கவிதை 1982, எங்கேயோ கேட்ட குரல் 1982, பாயம்புலி 1983, அடுத்த வாரிசு 1983, நான் மகான் அல்ல 1884, ஸ்ரீ ராகவேந்திரா 1985, நல்லவனுக்கு நல்லவன் 1984, மிஸ்டர் பாரத் 1986, வேலைக்காரன் 1987, மனிதன் 1987, குரு சிஷ்யன் 1988, ராஜா சின்ன ரோஜா 1989, அதிசய பிரேவி 1990, பாண்டியன் 1992. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டென் டு தமிழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இலங்கை பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர்ட்ட பாத்துல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் அவங்க பாதையில் போய்கிட்டு இருக்கேன். தயவு பண்ணி என்னை தடுக்காதீங்க. ஒரு சின்ன 500 ரூபா தான்.